ஹாய் எல்லாப்பியூ, வணக்கம் எல்லாத்துக்கும். இந்த கிளிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அக்ரி அண்ட் ஹார்ட்டிக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், ஆல்சோ உங்களுக்கான ஆனுவல் டியூஷன் ஃபீ அண்ட் தென் அதர் டீடைல்ஸ் தான் இந்த கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்து இப்போ வந்தவங்க, வெளியே வந்தவங்க, அதுக்கப்புறம் டைஹார்ட் ஃபேன் டூ அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போக போகிறவங்க, ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரி அண்ட் ஹார்ட்டி ரெண்டுக்குமே ஒரே ஃபீஸ் தான். நீங்கள் அட்மிஷன் போடும்போது எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 280 ரூபி கட்டணும். அதாவது 280 ரூபி நீங்கள் அட்மிஷன் போட்டு கட்டிட்டு காஷன் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் என்ன அப்படின்னா 2000 நீங்கள் கட்டணும். இதெல்லாம் கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே காமன் தான். டியூஷன் ஃபீ அண்ட் அதர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டியூஷன் ஃபீ மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் சில ஃபண்டு மட்டும் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேட்டகிரி, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான கன்செஷன் மட்டும் இருக்கும். இப்போ காஷன் டெபாசிட் 2000 கட்டிட்டீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீ கட்டணும், அதுவுமே 53,750 ரூபா. மொத்தமாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 56,030 ரூபி ஆகும். ஓகேவா? அமௌண்ட் பர் ஆனம் இன் ருபீஸ். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங்னா ஒன்றுமே கிடையாது, மேனேஜ்மெண்ட் மாதிரி. உங்களுக்கு வந்து ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே பிஎஸ்சி அக்ரி அதுக்கப்புறம் ஹார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் என்னன்னா ஜென்ரல் கோர்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே ப்ரொவைட் பண்ணுறது என்னது, ஹானர்ஸ். ஹானர்ஸ் அப்படிங்கும்போது ஜென்ரல் கோர்ஸ், அக்ரி ஹார்ட்டி கோர்ஸ் மாதிரி இருக்காது. ஹானர்ஸ் கோர்ஸ்னால் ரொம்ப வேலிடான, வேல்யூபிளான, ஒரு ஹானரபிளான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டிங் எஸ்எஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹானர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்மிஷன் ஃபீ எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 1000 ருபி பே பண்ணணும். அதுக்கப்புறம் காஷன் டெபாசிட் அப்படிங்கிறது நீங்கள் 2000 பே பண்ணணும். அங்கே ஹானர்ஸ் அக்ரி அண்ட் ஹார்ட்டிக்கு கட்டின மாதிரியே செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு உங்களுக்கு காஷன் டெபாசிட் 2000 கட்டணும். இதுவும் வருஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் இவங்க கொடுத்துருக்காங்க. டியூஷன் ஃபீ அண்ட் அதர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,18,200 நீங்கள் கட்டணும். இதோட சேர்த்து நீங்கள் வந்து 1,18,200 கட்டணும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் என்ன பண்ணல, அவங்க கரெக்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. உங்களுக்கான கிளைம் அப்படிங்கிறதுமே அவங்க வாங்கிட்டாங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் நிறைய பேர் அப்லோட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஹாஸ்டல் ஃபீ இது எல்லாமே ரிடக்ஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இன்னும் தான் அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் டேட்டு, ரேங்க் லிஸ்ட், ரேண்டம் நம்பர் எதுவுமே இன்னும் வரல இல்லையா? வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஃபீ யார் யாரெல்லாம் கட்டணும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை 7.5 ரிசர்வேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அந்தந்த கோர்ஸுக்கு ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிடக்ஷன் இருக்கும். ஆனால் அது எப்போ வரும், உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ இது ஓகேவா? உங்களுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு டோட்டலாக 1,21,200 அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் வந்து ரிசர்வேஷனுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கேன், அட்மிஷன் அப்போ நான் வந்து காட்டிக்கலாமா, ரெஃபர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நோ, அதுக்கு தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என் டேட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவங்களுக்கான ஹாஸ்டல் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எல்லாருக்குமே காமன் தான், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே. ஸோ பாய்ஸ், கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவங்களுக்கு 3 கேட்டகரியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல் ஃபீ அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு காஷன் டெபாசிட், ஆனுவல் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் சார்ஜ், அதுக்கப்புறம் டோட்டலாக பெர் ஆனம் இதுவுமே தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாய்ஸ், கேர்ள்ஸ் அண்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து காமன். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் மெஸ் சார்ஜ். மெஸ் சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஹாஸ்டலோட சேர்த்து பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு 55,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு 45,000 நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு 19,000 நீங்கள் கட்டணும். ஸோ இதுதான் உங்களோட ஆனுவல் ஹாஸ்டல் சார்ஜ். இது வந்து காஷன் டெபாசிட் சேராமல். இப்போ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ கட்ட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு 60,000, கேர்ள்ஸ் ஹாஸ்டலாக இருந்தால் 50,000, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 24,000 நீங்கள் கட்டணும். இதை எப்போ கட்டணும் அப்படின்னா அட்மிஷன் போடுவீங்க இல்லையா, ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறதுக்கு போவீங்க, அந்த ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறதுக்கு போகும்போது நீங்கள் இந்த அட்மிஷன் ஃபீஸை கட்டணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏன் அப்படின்னா இது ஒரு ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டிங்கிறதுனால மட்டுமே ஹாஸ்டல் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ரூம் ரெண்ட்டு, எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் மெஸ் சார்ஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு சில ரிடக்ஷன்ஸ் ஆல்சோ இருக்குது. எப்படின்னா அந்த 22,000 ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, ஸ்காலர்ஷிப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சேர்த்து உங்களுக்கு
கொடுக்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாமே கவர் பண்ண ஃபீஸ் தான். இது வந்து நீங்கள் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணும்போது கட்டணும். இது மட்டும் இல்லாமல் ஃபீல்டு ஒர்க்கு, அதுக்கப்புறம் அஃபிஷியலாக வந்து எந்த ப்ராக்டிக்கல் செய்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தோட்டத்துலலாம் வந்து பழத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மரத்தை சேதப்படுத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி ஆல்சோ இருக்கும். ஓகே, இதுதான் அக்ரி அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.